So, Gavaniya, 1.1, 10th max, exercise 1.1, 5th question. A kuduthirukanga, B kuduthirukanga, C kuduthirukanga, D kuduthirukanga. Enna kekkuraangana, A intersection C into B intersection D. Idhuvum, idhuvum equal a varudhaan solli kekkuraanga. First, left side irukkiradha kandupidikkom. Left side enna irukku first, A intersection C. A intersection C. அதாவது என்ன அர்த்தம், ஏக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏக்கு சிக்கு என்ன, ஏ எங்கே இருக்குது இங்கே இருக்குது, சி எங்கே இருக்குது இங்கே இருக்குது, இதுக்கும் இதுக்கும் என்ன பொதுவாக இருக்குது, இதுக்கும் இதுக்கு என்ன பொதுவாக இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது, ஒன்று ரெண்டு அங்கே இல்லவே இல்லை. ஸோ மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது, அப்போ பொதுவாக என்ன இருக்குது, த்ரீ. த்ரீ தான் பொதுவாக இருக்கும், சரியா? அடுத்து பி இன்டர்செக்ஷன் டி. பி இன்டர்செக்ஷன் டி, பிக்கும் டிக்கும் பி எங்கே இருக்குது இங்கே இருக்குது, பிக்கும் டிக்கு என்ன பொதுவாக இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்கா இல்லை, இங்கே மூணு இருக்குது இங்கே மூணு இருக்கா இருக்குது. ஸோ அப்போ த்ரீ, இங்கே ஃபைவ் இருக்குது இங்கேயும் ஃபைவ் இருக்குது, ஸோ த்ரீ கமா ஃபைவ், சரியா? இப்போ இதையும் இதையும் கண்டுபிடிச்சோம், இது ரெண்டும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன நினச்சிருக்கோம், த்ரீ. இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி என்ன நினச்சிருக்கோம், த்ரீ கமா ஃபைவ். அப்போ இருக்குங்க என்ன செய்வோம், இதை கொண்டு போய் இதை இதை பெருக்கும். ஸோ த்ரீ கமா த்ரீ, அடுத்து த்ரீ கமா ஃபைவ். சரி, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ்னு கிடச்சிருக்கு, சரியா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு இது வரணும், அப்படின்னா கரெக்ட். சரி, ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பி, ஏன்றது எத்தனை, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ. கிராஸ் பின்றது எத்தனை, டூ த்ரீ ஃபைவ், டூ த்ரீ ஃபைவ். சரி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வச்சு அப்போ கூடாது இருக்கணும், அது செகண்ட் வச்சு கூட ஃபஸ்ட் எடுங்க ஒன்று. ஸோ ஒன்று கமா டூ, ஒன்று கமா த்ரீ, ஒன்று கமா ஃபைவ். அடுத்து ஒன்று முடிஞ்சு அடுத்து டூ, டூ கமா டூ, டூ கமா டூ, அடுத்து டூ கமா த்ரீ, அடுத்து டூ கமா ஃபைவ், சரியா? இப்போ டூ முடிஞ்சு அடுத்து லாஸ்டாக த்ரீ, த்ரீ கமா டூ, அடுத்து த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா டூ, அடுத்து த்ரீ கமா த்ரீ, அடுத்து த்ரீ கமா ஃபைவ், சரியா? ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்னது, சி கிராஸ் டி, சி கிராஸ் டி. சியோட வேல்யூ என்னது, சியோட வேல்யூ த்ரீ ஃபோர், த்ரீ கமா ஃபோர். டியோட வேல்யூ என்னது, ஒன் த்ரீ ஃபைவ், டியோட வேல்யூ ஒன் த்ரீ ஃபைவ், சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ த்ரீயை வச்சு புராட்டி மல்டிப்ளை பண்ணுங்கள், த்ரீ கமா ஒன், த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ். த்ரீ முடிஞ்சுன்னா அடுத்து ஃபோர், ஃபோர் கமா ஒன், ஃபோர் கமா த்ரீ, அடுத்து ஃபோர் கமா ஃபைவ். சிஎன்டிஏ மல்டிப்ளை பண்ணிட்டோம், சரியா? சிஎன்டிஏ மல்டிப்ளை பண்ணிட்டோம். கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஏ கிராஸ் பி எங்கே கண்டுபிடிச்சிக்கோம், இது. சி கிராஸ் டி எங்கே கண்டுபிடிச்சிக்கோம், இது. அப்போ இது ரெண்டுக்கு என்ன கேட்குறாங்க, பொதுவாக இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி, இது ரெண்டுக்கு என்னென்ன பொதுவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், இங்கே ஒன்றுன்னு ஆரம்பிக்குது, இங்கே ஒன்று ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ ஒன்றை விட்டுருங்க, டூவையும் விட்டுருங்க, ஏன்னா டூ ஆரம்பிக்கலை. த்ரீயை பாருங்கள், த்ரீ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, த்ரீ கமா டூ இங்கே இருக்குது, இங்கே த்ரீ கமா டூ இருக்கா இல்லை,
த்ரீ கமா த்ரீ இருக்குது, இங்கே த்ரீ கமா த்ரீ இருக்காது இருக்குது. ஸோ த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ் இங்கே இருக்குது, த்ரீ கமா ஃபைவ் இங்கே இருக்குது. ஸோ த்ரீ கமா ஃபைவ். சரி, அப்போ இங்கே பாருங்கள், இதுவும் எதுவும் ஈக்குவலாக வந்துக்கிறாங்க, இதுவும் இதுவும் தானே ஈக்குவலாக கேட்குறாங்க. ஸோ அப்போ பாருங்கள் இங்கே என்ன வருது, த்ரீ கமா த்ரீ, ஏன் த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ், ஏன் த்ரீ கமா ஃபைவ். ஸோ அப்போ ஈக்குவலாக தான் வருது.